ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம வந்து டூ கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ட்ரை ஸ்டேட்மெண்ட், அதே போல் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நேற்று வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்கும் அது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை கேட்ச் மட்டும் பார்த்து நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா அது எப்படி கேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் மல்டிபிள் ட்ரை பிளாக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதே போல் ஒரு ட்ரைக்கு மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கொடுத்து வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எந்த கேஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு பிளாக் வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிளாக்கில் ஒரு டூ கண்டிஷன்ஸ் வந்து செக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துல வந்து அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வருது, இல்லைன்னா இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எரர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னா ஒரு டிவைட் பை ஜீரோ எரர் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ப்ரோக்ராமில் வந்து இந்த டூ எக்ஸெப்ஷன்ஸ் கேட்ச் ஆகுது அப்படின்னா, மேபி இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதை கேட்ச் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமே வந்து இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே பிளாக்குக்குள்ளே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த நெஸ்டட் ட்ரை, அதாவது நம்ம வந்து மல்டிபிள் ட்ரைன்னு சொல்கிறத விட நெஸ்டட் ட்ரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ட்ரை பிளாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ட்ரை பிளாக், ஸோ ட்ரை பிளாக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து ஒரு டூ விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம். ஸோ வேணாம், ட்ரை பிளாக்குள்ளேயே நான் பண்ணுறேன் ட்ரை. ஸோ இப்போ இது வந்து ஒரு ட்ரை பிளாக்கு, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கேட்ச் பிளாக் போடணும். ஸோ இங்கேயும் வந்து ஒரு கேட்ச் பிளாக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஒரு ட்ரை, ஒரு கேட்ச்சு. ஸோ இந்த கேட்ச் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கேட்ச். ஸோ இது வந்து ஒரு காமன் கேட்ச். ஸோ எக்ஸப்ஷன் இ அப்படிங்கிறத நான் வந்து கேட்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ட்ரை பிளாக் இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரை பிளாக்குள்ளே நான் இன்னொரு ட்ரை போடுறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்குள்ளே இன்னொரு ட்ரை போடுறேன். ஸோ இந்த ட்ரைக்கு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேட்ச் போடணும். ஸோ ஒரு கேட்ச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதே போல் இன்னொரு ட்ரை போடுறேன். ஸோ இப்போ இந்த ட்ரைக்கும் நம்ம வந்து ஒரு கேட்ச் வந்து போடணும். ஸோ கேட்ச், ஓகே. ஸோ இப்போ ஒரு ட்ரை, அந்த ட்ரைக்குள்ளே இன்னொரு நம்ம வந்து செட் செட்டாக போட்டு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ட்ரையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அடுத்தது இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 டிவைடட் பை 0 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவைட் பை 0 வந்து எனக்கு வந்து அக்கர் ஆகுது. ஸோ இந்த டிவைட் பை 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் இ. ஸோ ஒரு அரித்மெட்டிக் எப்ஷன் எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து கேட்ச் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த பிளாக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் ஆஃப் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டேன், ஓகே. ஸோ ஒரு பிளாக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பிளாக் இருக்குது. இங்கே என்ன பண்ணனா, இன்ட்டு ஏ ஆஃப் ஈக்குவல் டு 1 2 3 அப்படிங்கிறத கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த ஏ அப்படிங்கிற அறையோட சைஸ் நம்மளுக்கு என்ன, 1 2 3 தான் நம்மளுக்கு வந்து ஏ அப்படிங்கிறதோட சைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு பி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த பி அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஏஆர் 4 இருக்கிற வேல்யூவை நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன் அப்படின்னா, ஏஆர் 4 வந்து வேல்யூ நம்மளுக்கு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் 4 வந்து வேல்யூ இருக்காது. ஏன்னா இது வந்து அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இப்போ இதை நான் வந்து கேட்ச் பண்ணி என்ன பண்ணுறேன், இங்கே வந்து அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் இ அப்படிங்கிறத நான் வந்து கேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அரே இண்டெக்ஸ் ஓகே, இதில் வந்து எஸ் மிஸ்ஸிங், அதனால தான் நமக்கு வந்து ஓகே. ஸோ இப்போ எக்ஸ் போட்டேன். ஸோ இப்போ நான் அங்கே என்ன பண்ணுறேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் ஆஃப் அரே இண்டெக்ஸ் எரர் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன்.
ஸோ போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பெரிய ட்ரை பிளாக் இருக்குது, அதுக்குள்ளே ரெண்டு ட்ரை இருக்குது. அந்த ட்ரையில் ஒரு ட்ரையில் வந்து நமக்கு வந்து டிவைட் பை ஜீரோ எரர் ஆகுது. இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அரை இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுன் அந்த எரர் வந்து ஆகுது. ஸோ இந்த ரெண்டையுமே கேட்ச் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஒரு கேட்ச் இருக்குது. இந்த கேட்ச்சில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி போடுறேன் போட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா வெளியே, ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ ப்ரோக்ராம் நம்மளுக்கு வந்து கடைசி லைன் வரைக்கும் ரன் ஆகணும், அதுக்காக இங்கே வந்து வெல்கம் அப்படிங்கிற ஒரு இதை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து சிம்பிளாக சொல்ல போனால் என்ன பண்ணோன்னா, ஒரே ட்ரை பிளாக்குள்ளே நம்ம வந்து நிறையா கேசஸ் வந்து செக் பண்ணுறோம், அதாவது நிறையா எக்ஸெப்ஷனை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக நெஸ்டட் ட்ரை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணோம். ஒரு இஃப் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு இஃப் வந்து நம்ம வந்து செக் பண்ணோம், இஃப்புக்குள்ளே இஃப் அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணோம். அதே போல தான் இங்கே வந்து ட்ரை பிளாக்குக்குள்ளே இன்னொரு ட்ரை பிளாக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது அடிச்சிருக்குது, அடுத்தது அரை இண்டெக்ஸ் எரர் அப்படிங்கிறது அடிச்சிருக்குது, அடுத்தது வெல்கம் அப்படிங்கிறது அடிச்சிருக்குது, அடுத்தது நம்மளுக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் வந்து பிரிண்ட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து இங்கே இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் வந்து நம்மளுக்கு நடக்கலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டோம், அதாவது இந்த ட்ரை கேட்ச் இந்த ட்ரை கேட்ச் இதே நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டோம், அதுக்குள்ளேயே ஒரு கேட்ச் இருக்குது. ஒவ்வொரு ட்ரைக்கும் ஒவ்வொரு கேட்ச் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பிளாக் அந்த பெரிய ட்ரைக்குள்ள இருக்கிற வேலை வந்து முடிஞ்சிருச்சு, அதனால தான் இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் அப்படிங்கிறது நடக்கலை. நார்மலாக நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த ட்ரெயில இருக்க ஏதாவது ஒன்று நடக்கலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த கேட்சுங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்கே இந்த கேட்சே எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ட்ரையுமே நம்ம இங்கேயே கேட்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நெஸ்டட் ட்ரை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே நான் வந்து உங்களுக்கு மாடிஃபை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையை எடுத்து விட்டுடுறேன், அதே போல் இந்த இதில் வந்து இதை மட்டும் எடுத்து விட்டுறேன். ஸோ இந்த ட்ரையை மட்டும் நான் வந்து எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியாக. ஸோ இதை எடுத்துட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை பிளாக் இருக்குது, அந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன். ஸோ அதில் ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் வந்து கேட்ச் ஆகுது, அதில் நான் வந்து ஒரு டூ எக்ஸெப்ஷன் டைப் வந்து கொடுத்துருக்குறேன். ஒன்று வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இன்னொன்று அரை இண்டெக்ஸ் எரர் எக்ஸெப்ஷன், இன்னும் வந்து ஒரு நார்மலாக கேட்ச் ஆகிற எக்ஸெப்ஷன். ஸோ இப்போ நான் மூணு கேட்ச் கொடுத்துருக்குறேன், ஆனால் ஒரே ஒரு ட்ரை தான் வந்து எனக்கு வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ ஸோ இப்போ எனக்கு ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலாக நான் இங்கே கேப்சர் ஆகி நாங்கள் கொடுத்துருக்கிறது மூணு கேட்ச் வந்து கொடுத்துருக்கிறேன், ஆனால் அந்த மூணு கேட்சில் அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரை பிளாக்குக்கு எத்தனை கேட்ச் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே என்ன எக்ஸெப்ஷன் கேட்ச் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற கேட்ச் பிளாக்கில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட் அண்ட் மல்டிபிள் கேட்ச் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்குற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.